வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக மற்றொரு ஆதாரம் அதிர்ச்சி ஊட்டும் ஆடியோக்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்று வர நெடுமாறன் சொல்லியதில் இருந்தே பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளது. மேலும் இது பற்றி திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசுகையில், இறுதி போரில் புள்ளி வாய்க்கலில் பெரும் அழிவொன்று ஏற்பட்டுள்ளது என்று 10 நாட்களுக்கு முன்பே ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருந்தேன். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு இது தெரியும், அவர் நிச்சயம் திரும்பி வருவார். அவர் இருந்ததாக காட்டப்படும் புகைப்படம் உண்மை இல்லை, அதற்கான காரணம் என்னிடம் உள்ளது. இலங்கை அரசாங்கம் பிரபாகரனின் உடலை காட்டும் பொழுது தலையை மட்டும் காட்டாமல் துணியை வைத்து மறைத்திருந்தார்கள். அதே வேளையில் 2 கண்களும் விழித்தபடி இருந்தது. குளம், ஏரி, கடல் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் பிணமாக இருந்தால் அவரது உடலில் முதலில் மீன்கள் சேதப்படுத்துவது கண்களை தான். நாற்பது கடலில் ஒரு இரவு முழுவதும் அவர் கிடந்தார். இலங்கை ராணுவம் நாங்கள் கொண்டு வந்ததும் என்று காட்டிய பொழுது அவர் கண்கள் விழித்தபடி இருந்தது. இது முதல் காரணம். இரண்டாவது, பிரபாகரன் தனது சீருடையில் பெயர் பொருத்தி கொள்ளும் பழக்கம் இல்லை, ஆனால் அவர் இருந்ததாக காட்டப்படும் சரலத்தில் பெயர் இருந்தது. பிரபாகரன் அருகிலேயே இருந்த ஒருவர் அவர் இறக்கவில்லை, தப்பிவிட்டார் என்று என்னிடம் சொன்னார். அவர் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் உள்ளார், ஆனால் அவர் எங்கிருக்கின்றார் என்பது எனக்கு தெரியாது. பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார், நிச்சயம் திரும்பி வருவார் என்று திருச்சி வேலுசாமி சொல்லியுள்ளார். மேலும் இதனை நிரூபிக்கும் வகையில் தற்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதை வைத்து பிரபாகரன் எங்கிருக்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர தேடுதலில் இறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதா மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.